சார்னா சீரியஸ் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன். பாலாஜி இருக்கார், அது நம்பிக்கையில் தான் நானும் எப்போவுமே கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் பின்னால் அவன் இருக்காண்டா வந்து அடிச்சிருவான மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் கூல் பண்ண பாலாஜி இருக்கார். ஓகே, என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் கண்ணன் சார், வந்தான் வென்றான் சேட்டை, அப்புறம் நவ் இவன் தந்திரன். ஐம் வெரி ஹாப்பி வித் டு ஒர்க் வித் கௌதம். ஐ ஸோ லைக் டம் அண்ட் என் வீட்டில் எல்லாருமே பெரிய ஃபேன்ஸாக கௌதம்க்கு. கார்த்திக் சார்னால் பயங்கர ஃபேன்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ கௌதம் கூட படம் பண்ணும்போது தி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தட் டூ வித் ஒர்க்கிங் வித் கண்ணன் சார் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி, ஒரு பெய்டு ஹாலிடே மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் வச்சுப்பார். ஓ தமன் கிட்ட சாங் வந்துச்சா, எனக்கு கரெக்ஷனே இருக்காது. அவர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல அவ்வளோ உண்மை இருக்கும் அவர் அவரோட நம்பிக்கையில். ஸோ எப்போவுமே அந்த ஃபெயில் ஆக முடியாது, ஐயோ நம்மளுக்கு கரெக்ஷனே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஸோ ஒரு கரெக்டாக பண்ணணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே கண்ணன் சாரோட வந்தான் வென்றான் சரி, சேட்டையும் சரி, ஸோ இன்றைக்கி இவன் தந்திரன் இந்த ஆல்பம், ஸோ மூணு ஆல்பமும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ தேங்க் விவேக் இஸ் கம் ஹியர் டு ரைட் லிரிக்ஸ். நிறைய ப்ரொஃபஷனோட நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் இங்கே, நான் பாலாஜி நம்ம சேதுபதி டைரக்டர் அருண் ராகுல். ஸோ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆர்யா போயிட்டான், ஆர்யாவோட டீமில் முதல்ல வந்தான். ஸோ ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு டீம் மீட்டிங் மாதிரி இருக்குது, கிரிக்கெட் மீட்டிங் மாதிரி. ஸோ தென் ஐ தேங்க் தனஞ்சன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் ஃபிலிம் இன் இஸ் ஹேண்ட்ஸ். இஸ் நோ பிகாஸ் இஸ் போப்டா, அது நான் போனதில்லை பிகாஸ் அது இன்னும் மியூசிக் இன்னும் எதுவும் ஸோ இதாகல அங்கே. ஸோ ஐ ரியலி தேங்க் தனஞ்சன் சார் ஃபார் மேக்கிங் திஸ் டேக்கிங் திஸ் ஃபிலிம் இன் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் ஐ தேங்க் ராம் பிரசாத் சார் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம் for giving a great support for Kannan sir and everybody. Thank you so much Balaji for doing the star sports la iniki champions trophy la tamil la mudal muriya ivula periya or reach tamil mulama tamil impact tamil da first time avanga pandranga indha mari adha pannirukinga vaazhthukal ungalku ivula pugaindittinga endradhanal avanga edhu solla mudiyadhu anandhan sir enna kalaikadhu adhukasam mudhalla ellarkum vanakkam idhu vandu 10 பால் 100 ரன் அடிக்கிற இடத்துல வந்து என்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டென்ஸ்ட் பரபரப்பாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இவன் தந்திரன் அப்படின்ற படம் வந்து ஒரே ஒரு மனுஷன் 28-30 நாள் வந்து ஷூட்டிங் அப்படின்ற பேரில் அவரை வருத்தி, அவரோட டீமை வருத்தி, என்ன இருக்கோ ரிசோர்ஸ் அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ முதல்ல டைரக்டர் கண்ணனுக்கு ஒரே ஒரு வாட்டி கைத்தட்டில எல்லோரும். பயங்கர ஹார்ட் ஒர்க்கில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் அவர் எடுத்த இது படம். ஏன்னா அவரோட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கார் நான் பார்த்துருக்கேன். அண்ட் செகண்ட் திங், டைரக்டர் பாண்டிராஜ் சொன்னார் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கண்ணன் அவர்கள் வந்து பசங்க படத்தை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக எனக்கு அவர் மேலே கோவம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இதுக்கு எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வாட்டி கண்ணன் சார் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவருக்கு என் மேலே பயங்கரமாக கோவம் வந்தது. சேட்டை படம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு செம்மையாக பேசினார், பயங்கர கேட்க செந்தவு நாடினும் போதியினே இன் அப்படின்ற மாதிரி அப்படியே காது டாயிங் வாயிங் காயிங்காயின் சார் அப்படின்றத நான் எதுவுமே கேட்கல. அவர் பாட்டு திட்டுனே இருக்கிறாரு டாய் அப்படின்னு. சார் இங்கே பாருங்க, நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். என்னங்க நீங்கள் பாலாஜி என்னங்க நீங்கள் என்னண்ணா ஒரு மாதிரி லைட் மூமெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட பேசிக்கோங்க, நாளைக்கு ரெண்டு பேருமே என் ஷோக்கு வாங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சுபம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுது. ஸோ இது நடந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ண வரும்போது நான் வந்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஐயோ இவர் வேறு நம்மளை திட்டிருக்காரு, கதை நரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோவம் அப்படின்னு பலர்னு ஒன்று விட்டு போயிட்டு போகிறேன்னு நினச்சா நான் கேட்டேன், சார் நம்ம காம்பினேஷனில் இது ரெண்டாவது படமா அப்படின்னு. அது பாலாஜி என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். ஆக்சுவலாக வந்து 12 டேஸ் தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த 12 டேஸில் வந்து நான் படம் பார்த்தும்போது ஒரு 30-35 நாள் ஒரு படத்தில் நடித்தா எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காமிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி எடுத்திருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இருந்த தயக்கம் அதுக்கப்புறம் இல்லை. இப்போ ஐனோ, இப்போ எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேதுபதி படத்தோட டைரக்டர் அருண் வந்திருக்கார், உரியடி படம் டைரக்டர், இவங்க கூடலாம் நான் படமாக ஒர்க் பண்ணுவேனான்னு தெரியாது, பட் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், என் கூடயே இருப்பாங்கன்னு. அண்ட் அதே மாதிரி தான் கண்ணன் சார், அடுத்த படம் நான் பண்ணுவேனாலாம் தெரியாது,
பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் பர்சனலி படமா இவன் தந்திரன் என்ன படம், ஏன் வந்து தனஞ்சயன் மாதிரி துப்பறியும் சாம்பு சினிமாவில் அவர் தான், எல்லா ஆடியோ லான்ச்லையும் இருப்பார், எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் வேலைக்காகும் எந்த படம் வேலைக்காகாது ஆகாது அப்படின்னா கூட அதை வெளில சொல்ல மாட்டார். கடைசி டைம் பாம் மாதிரி அவர் வெடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் நினச்சேன் அப்படின்னா. ஸோ அவர் ஒரு படத்தை பார்த்து அது வந்து ஓனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் அந்த அளவுக்கு அவர் தைரியம் எது கொடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பர்சனலி நான் இந்த படம் பார்த்தும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து தப்பான படம் கிடையாது, கரெக்டான பசங்களுக்காக. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற இன்றைக்கி அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளில போகிற பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த படம் சல்யூஷன் கொடுத்துருக்கா அப்படின்னா, சல்யூஷன் வந்து கவர்மெண்ட் சாலையே கொடுக்க முடியல. 20-25 வருஷமாக வந்து இதே கஷ்டம் தான் பட்டிருக்கோம். படம் கொடுக்கணும் இல்லை சினிமாக்காரங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்கணும் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. வி ஆர் ஆல் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன்ஸ். இந்த படம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. ஸோ அந்த பசங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்றைக்கி 5,000 ரூபாய்க்கும் பரோட்டா மாஸ்டர் வேணும்னு 18,000 ரூபாய்க்கும் வந்து வேலைக்கு ஆள் தேடுறாங்க, பேப்பர்லேயே ஆட் வருது. அண்ட் ஓலா ஊபர் ஓடுற டிரைவர் வந்து மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறார். இது வந்து ஆக்சுவலாக போயிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஓலாவில் ஏறி ஊபரில் ஏறி பார்த்தாலும் ஒரு டிரைவர் 3,000 ரூபா 3,500 ரூபாய்க்கு ஒரு நாள் வண்டி ஓட்டுறார். அவரோட வாடகை, அதுக்கு வண்டியோட வாடகை, அதுக்கப்புறம் இஎம்ஐ சேதாரம் எல்லாம் சேர்த்தாலும் அவர் கையில் 50,000 ரூபா நிற்கும். ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படித்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 15,000 ரூபா கூட வேலை கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அந்த ஒரே தைரியம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தபோது எனக்கு தோணுச்சு, இது வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகணும். அண்ட் பிகாஸ் நான் நடிச்சிருக்கிற படம் அப்படின்னால அல் டேக் 2 more minutes. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கௌதம் கார்த்திக்கு. இதே ரிலேஷன் லைக் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ மேக் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். எனக்கு சினிமாவில் முதல்ல நான் இன்ஃபேக்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன யாருக்கும் பிடிக்காது, பிகாஸ் நான் நிறைய சினிமா விமர்சனம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படத்தை பற்றி பேசினேன்னா அந்த படத்தோட குரூவுக்கு பிடிக்காது, மற்றவங்களாம் கால் பண்ணி சூப்பர் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல என்னால் அப்படின்னு. இதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து மற்ற படங்கள் பற்றி பேசும்போது பேசியிருக்காங்க. ஓப்பனாக வந்து யாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுதில்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஒன்ஸ் நான் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ கெட் ரிலேஷன்ஷிப் தட் வில் ஸ்டே ஃபார் லைஃப். கௌதம் இஸ் அ பிரதர் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ரங்கூன். அதோட டைரக்டர் இங்கே இருக்கார், நான் இன்னும் படம் பார்க்கல. பட் ஆனால் கௌதம் வந்து எப்படி, அதாவது இந்த படத்தில் வந்து கண் ரெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி, ஏன் அப்படி ரெட்டாக இருந்தது அப்படின்னா, கௌதம் வந்து 4 படம் முடிச்சு கொடுத்துருந்தார் அந்த டைமில். அண்ட் இஸ் வெரி சின்சியர். அண்ட் ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேன், வடி நீங்கள் டெய்லி காலைல 6:30 வந்துடுறீங்க, நான் ஒரு 7 மணி 7:30 வந்தாலே லேட்டாக வந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஒரு நாளைக்கெலாம் ஒரு 7 மணிக்கு வாங்கலாம் அப்படின்னா, இல்லை இல்லை அப்பா டைம்லேருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் லைஃப்பில் நான் நடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் நான் லேட்டாக வந்தேன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஆன் செட். அண்ட் நிஜமாலே அவர் பயங்கர டேலண்டட். ஜஸ்ட் தட் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து என்னது இதான் சினிமாவா அப்படின்றதுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஐ திங்க் இஸ் இன் த ரைட் ஃபுட். அண்ட் யாருமே பேசாத ஹீரோயின் ஸ்ரத்தா வந்து மணிரத்னம் சரோட காற்று வெளியிடையில் நடித்தாங்க. எங்கே அப்படின்னு கேட்காதீங்க, நானும் தான் நடித்தேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதில் இருந்தோம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களும் வந்து ஒரு இந்த அந்த சீன்லேயே தெரியும், ஒரு ஹீரோயின்னா சும்மா வந்து லவ் பண்ணுற ஹீரோயின் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது, ப்ரப்போஸ் பண்ணணும் ஒத்துக்கல. ஸோ நல்ல ஒரு கேரக்டர். அண்ட் தமன் வந்து எனக்கு அந்த டூயட் சாங் ரொம்ப பிடிச்சது தமன். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். விவேக் ஆல் தி பெஸ்ட். அண்ட் விவேக் இஸ் இப்போ ரஜினி சார் படத்துலேருந்து விஜய் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயும் பாட்டு எழுதிட்டுருக்கார். அவர் ஒரு லாயர், வேறு யாராவது விட்டு பாப்பி மாஸ்டர். நான் ஆஃப் டே தான் வந்தேன், இருந்தாலும் ஒரு 2 ஸ்டெப் ஆட வச்சு பின்னாடி கலாய்க்க வச்சுட்டிங்க. அண்ட் பாக்யராஜ் சார், உங்கள் முன்னாடிலாம் ஸ்டேஜில் பேசுகிறதில்ல மகிழ்ச்சி. என் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களே, யூ பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் பாண்டிராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். இது நம்ம ஆளு பண்ண முடியல, பட் கண்டிப்பாக இதாக பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இது வந்து நான் ஒரு சினிமாக்காரன் அப்படிலாம் சொல்ல, பட் ஜென்ரலாக வந்து ஒரு சாதாரணமாக படம் பார்த்து இப்போ எல்லாத்த பற்றியும் என்கிட்ட ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதனால சொல்கிறேன். இப்போ அந்த பைல்வாண்டங்கனான் சார், நான் அவரோட ஃபேன் ஆக்சுவலாக. திருவான்யூரில் நான் வீட்டில் இருந்தபோது அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி. ஸ்கூட்டர் எடுத்துன்னு இப்படி போவார், அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் உண்மையிலேயே என் வீடு திருவள்ளுவர் நகரில் இருந்தது, அவரோட வீடு அங்கே தான் இருந்தது. அவர் வந்து போயிட்டாரா, ஆனால் யாரையா சொல்லிடுங்க அவர்கிட்ட. அவர் ஸ்கூட்டரில் போவார், நான் வந்து ஏ அங்கே பாரு அங்கே பாரு ஏ அங்கே பாரு எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பா அந்த ஜோக்கில் வருவார் அப்படின்னா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன். அவர் பேசினதுக்காக சொல்கிறேன். பர்சனலாக வந்து எல்லா வாட்டியுமே உலகம் ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி வந்து சினிமா மாதிரி மீடியமுக்கு முதல்ல வரும்போது த்ரெட்டாக தான் இருக்கும். ரைட் ஃப்ரம் இப்போ வந்து விசிடி ப்ராப்ளம், விசிடி ப்ராப்ளம்னா நம்ம ஒரு திருட்டு விசிடின்னு ஒரு 20 இயர்ஸ் பேசியிருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக விசிடி கிடையாது, இன்றைக்கி டிவிடியும் கிடையாது. ஆன்லைன் பைரசி இருக்குது அப்படின்னா, ஆன்லைன் பைரசி வந்து இங்கே தமிழுக்கு இருக்கா அப்படின்னா, தமிழுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாவுக்கும் இந்த ஆன்லைன் பைரசின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளால் டெக்னாலஜியை அழிக்கலாம் முடியாது.
நம்மளால இல்லை இதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுங்க, இதெல்லாம் முடியாது, அந்த மாதிரி பண்ண. வி ஹாவ் டு க்ரோ அலாங் வித் டெக்னாலஜி. கமல்ஹாசன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், டெக்னாலஜியோட கோ எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு. என்னோட ஒரே பாயிண்ட், ஆன்லைனில் பைரசியை தடுக்கணும் அப்படின்றத மாதிரியோ இல்லைனா டெக்னாலஜியோட ஃபைட் பண்ணோன்னா வள்ளுவர் கோட்டமில் போய் உட்காந்து கேட்டால் கிடைக்காது. அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஜெயின் யூஎஸில் இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும். இப்போ நான் இதை வச்சும் காசு சம்பாதிக்கும். இப்போ பாலாஜி மோகன்ற ஒரு யங் டைரக்டர் வந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்து சீரீஸ் எடுத்திருக்காரு. ஸோ இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இன்டர்நெட். எது த்ரெட்டாக இருக்கோ அதுலேயே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய, இன்ஃபேக்ட் எஸ்ஆர் பிரபு அவங்களாம் வந்து நிறைய புது இந்த அமேசான் ப்ரைமுக்கெலாம் விற்று காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜியோ இல்லை டெலிவிஷனோ இல்லை கேபிள் சேனலோ எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணுமே தவிர, அதை எதிர்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய, இப்போ ஒரு தமிழ் டாக்கர்ஸை பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமானா கிடையாது, இன்னொரு 10 தமிழ் டாக்கர்ஸ் வருவாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் மணி அவுட் ஆஃப் திஸ் பீப்புள் அப்படின்றது நான் சாதாரணமாக வெளிலேருந்து பார்க்குற ஒரு 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 இப்போ வெளிலேருந்து இதை டெய்லி பேப்பரில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி நவு, ஐ ரியலி வாண்ட் எவ்ரி ப்ரொடியூசர் ஆர் எவ்ரி லைட் மேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஒண்டி 10 பேர் ஸ்டேஜில் இருக்கோம், இந்த யூனிட்டில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. கஷ்டப்பட்டுனா ஃபினான்ஷியலாகவே கண்ணன் சார் அடுத்த நாள் ஷூட்டுக்கு காசு அரேஞ்ச் பண்ணிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி மத்தியானம் நடக்கணும் சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அதை அழிக்கிற மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து நான் உன்னை அழிச்சிடுறேன், இல்லை அது பண்ண முடியாது. அது வந்து ஹாலிவுட்டாலேயே பண்ண முடியாது. நம்ம அந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? இப்போ வந்து என்னால் விஜய் டிவிலேருந்து சன் டிவிலேருந்து காசு வர வைக்க முடியலன்னா நான் ஒரு அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எப்படி காசு வர வைக்க முடியும்? அதுதான் பார்க்கணும். தட் இஸ் த க்ரோத். ஸோ அவ்வளோதான் என்னோடய பேச்சு முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இவன் தந்தினர் குழுவினருக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு வந்து இது ஐ திங்க் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் நான் வந்து பேசுகிறது நினைக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சு சொல்லும்போது லைக் தனஞ்சன் சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னும்போது தான் ஒரு ஹைப்பு. அதுதான், தட்ஸ் த ஃபேக்ட். ஏன்னா தனஞ்சன் சார் வந்து என்னோடய படத்துக்கு வந்து மூணாவது நாளே வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். தென் ஈ கால்டு ஒரு பர்த்டேல வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் படம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. போய் பார்த்தா அங்கே ப்ரெஸ் மீட் லெவலுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அந்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்காத நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறான்றது ஒரு மகிழ்ச்சி. அந்த கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். படத்தில் வந்து லைக் எல்லா கிராஃப்டும் நல்லாயிருக்கு. டைரக்டர் சார் வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் எஸ்தெட்டிக் அண்ட் ரேசி ஃபில்ம் மேக்கிங் அண்டு நல்ல கேமரா. இசை வந்து தமன் சார் பயங்கரம் பண்ணியிருக்கார். அந்த லவ் சாங் வந்து இட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஹிட் ஐ கெஸ் அப்புறம் அழகான ஆர்டிஸ்ட்டு கௌதம் கார்த்திகனா தான் பார்த்துருக்கேன். டைல்ஸ் மாதிரி இருக்குங்க உங்கள் மூஞ்சி அப்படின்னு கேட்டேன். என்ன சாப்பிட்றீங்கன்னு. எல்லா வகையிலுமே சிறப்பாக வந்திருக்கு படம். வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமனோட மியூசிக் ஆக்சுவலாக எனக்கு தமனோட ஃபேன் நான். இந்த படத்தில் அந்த மெலடி வந்து சூப்பராக இருந்தது. கௌதம் கார்த்திக் இஸ் கோயிங் அப் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பர்ஃபாமன்ஸாக யாருமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது ஆர்ஜே பாலாஜி என்னோடய ஃப்ரெண்டு. இதெல்லாம் தாண்டி வந்து ஆர்ஜே பாலாஜி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஆர்ஜே பாலாஜி ரியலாகவுமே இருப்பார் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் அதை தாண்டி ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட வேறு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஹீ வில் பி டெஸ்பரேட். இப்போது பண்ணுறது பத்தாது, நான் எல்லாம் பண்ணுறேன்டா ஆனால் எனக்கு ஏதோ பத்தாத மாதிரி இருக்குது, பத்தாத மாதிரி இருக்குது. நான் சொல்லுவேன், இல்லைங்க நீ ஒரு வேளை பாருங்கள், நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்களோ அதனால அப்படி இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் இல்லை இல்லை எல்லா எல்லாத்துலேயும் பெருசாக இருக்க முடியாது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், காமெடியனாக இல்லாமல் ஹில் பி அ வெரி குட் பெர்ஃபார்மர். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள செம்ம ஒரு நடிகனாக வருவார். அதில் எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ. இது படத்தின் பாடல் அரசியல். எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் என்னோடய வணக்கம். இதில் உள்ள நிறைய பேரோட வேறு வேறு படங்களில் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, தானு சார் கபாலிலேருந்து இங்கே ரங்கூன் ஒர்க் பண்ணேன் கௌதம் கார்த்திக் சரோட பெரிய அவங்களோட. தமன் சரோட எனக்கு நல்ல ஒரு ரேப்போ இருந்தது. தேங்க்யூ பிரதர், நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு. அண்ட் திரும்ப நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கைத்தட்டல் கண்ணன் சாருக்கு. முதல்ல படம் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர்.
ஒரு டைரக்டரோட எந்த லெவல் கம்ஃபர்ட் லெவல் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு எழுத்தாளருக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச டைரக்டரில் அவரும் ஒரு முக்கியமான ஒருத்தர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணதே. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு முதல்ல நன்றி, அப்புறம் நல்ல இன்புட்ஸ் மூலமாக நல்ல அவுட்புட்டை வாங்கினதுக்கும் என்னோடய நன்றி. தமன் சாருக்கு பெரிய நன்றி நல்ல டியூன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இப்போது இங்கே வந்து இவ சார் இருக்கார், பாக்யராஜ் சார் இருக்கார். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய முதல் கவிதை தொகுப்பு வெளியானப்போ அவர் தான் வாங்கினார், ஃபஸ்ட் காப்பி அவர் தான் வாங்கிட்டார். ஸோ அதுக்கு நன்றி சார், இந்த மேடையில் ஒரு தடவை நன்றி சொல்கிறேன். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எனக்கு நண்பராக அதுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும், என்னோடய கவிதை தொகுப்பு வெளியானப்போ என்னோடய கவிதைக்கு மீடியா லெவலில் மரியாதை கொடுத்த முதல் நபர் அவர். அவரோட ஷோவில் கூப்பிட்டு அந்த கவிதைகள் பற்றி பேசினார். அண்ட் ரொம்ப இந்த சாங்லேயும் சரி பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லீட் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே, அவங்களுக்கும் நன்றி. நேற்று பிஹைண்ட் உட்ஸ் அவார்ட்ஸ் நடந்தது, அதில் வந்து பெஸ்ட் ஸ்டண்ட் டிரெக்டருக்கான அவார்டு வந்து உரியடி கொடுத்தப்போ மனசு நிறைஞ்சு எல்லாருமே கைத்தட்டினாங்க. ஸோ அது ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நல்ல ஆரோக்கியமான பாதையில் எடுத்துகிட்டு போகிற யங் டிரெக்டர்ஸ் இருக்காங்க, அருண் இருக்கார். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல டீம், ராஜ்குமார் பெரிய சமைச்சார் பெரிய ரிவ்யூஸ் கேள்விப்படுற ரங்கூன் பற்றி, அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே மீடியா பீப்புளுக்கும் மீண்டும் என்னோட நன்றி. தேங்க்யூ விவேக். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் முதல்ல ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லோரும், இந்த படத்தோட குழுவினருக்கு நன்றி என்னையும் கூட இதுக்கு கூப்பிட்டதுக்கு. அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவன் தந்திரன் பற்றி பேசுறதுனா, எனக்கு இதில் கௌதம் கார்த்திக் தான் ரொம்ப பழக்கமான ஆள். இந்த படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவில் ரொம்ப அதிகமாக பழகினவர் வந்து கௌதம் கார்த்திக். அவர் வந்து வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒரு முக்கியமான இடத்த பிடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பொட்டென்ஷியலுக்கு மேலே அவரோட டெடிக்கேஷன், அதாவது பாண்டிராஜ் சார் சொன்னாங்க, அதுக்காக நான் பதில் சொல்லலாம்னு நினச்சேன். சார் இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க படம். ஆக்சுவலாக காலையில் ஒரு முதல்ல அவர் தான் செட்டுக்கு வருவார், கடைசியாக அவர் தான் போவார் அந்த டான் மேக்கப்காகலாம். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் சார். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன அந்த இன்புட்டை வந்து அவர் இப்போ அந்த வழியில் தான் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்டு கண்ணன் சரோட படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரேசியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இந்த படம் ட்ரெய்லரும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை வச்சுருக்கிறவங்க மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். அதுலேயே ஒரு கான்செப்ட் இருக்குது, புதுசாக ஒன்று இருக்குது. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு இங்கே போடாத ஒரு டீசர் ஒன்று வெளியில் எனக்கு காமிச்சார் ஃபோனில் அன்அஃபிஷியலாக, அது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு டைலாக் கூட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி பீட் எனி ஃபார்ம் ஹோஸ்டிங், ஆர்ஜே விஜே நடிகர் எல்லாத்துலேயும் ஒரு ஆல் அவுட் என்டர்டெய்னராக இருக்கார். அவருக்கும் அவர் இருக்கிறதுனாலே படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் இவன் தந்திரன் ஒரு பெரிய சக்ஸஸ். பெஸ்ட் விஷஸ் கௌதம், கண்ணன் சார், பாலாஜி, ஸ்ரத்தா, எவ்ரிபடி, ஹூஎவர் இஸ் ஹியர். அண்ட் ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் பாக்யராஜ் சார் இருக்கிற இடத்துல நான் கூட இந்த மேடையில் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. ரங்கூன் பற்றி நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அந்த படம் முதல் ஷோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களும் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அனைத்து விமர்சகர்களும் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் ஆச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.